இந்த வீடியோவில் உங்கள் லேப்டாப் டெஸ்க்டாப்பில் கீபோர்டு ஒர்க் ஆகலைனா என்ன பண்ணுறது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் சிஸ்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டுன்னு சொல்லிட்டு நமக்கு தருவாங்க, டிஃபால்ட்டாகவே நம்ம ஓஎஸ்லே வரும். ஸோ அந்த அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில், ஸோ கீபோர்டு ஒர்க் ஆகலை, உங்களோட கீபோர்டு யூஎஸ்பி கீபோர்டு வந்து பிஎஸ்டி கீபோர்டு வந்து ஒர்க் ஆகலை, அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்ஸ்க்ரீன் போர்டுக்கு வரச்சு, ஸோ அதிலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கீபோர்டு தேவையே இல்லை. ஒரு 2 டேஸ் 3 டேஸ் என்னால் கீபோர்டு ஒர்க் ஆகலை, கீபோர்டு வாங்கவும் முடியல, அந்த சுச்சுவேஷனில் வந்து இந்த ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வர வைப்போம்னு பார்த்துவோம். விண்டோஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க, விண்டோஸ் மெனில் போய்ட்டு கண்ட்ரோல் பேனல் போடுங்க, கண்ட்ரோல் பேனல் போய்ட்டு ஈஸியாக ப்ராசஸ், ஸோ ஈஸியாக ப்ராசஸ் சென்டர் போயிடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆன் ஸ்டார்ட் ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டுனு இருக்கும். ஸோ அதை கொடுத்துருங்க. கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்டு வந்துடும். ஸோ உங்கள் டைப்பிங் ஒர்க் எல்லாமே பண்ணிடலாம். ஸோ நீங்கள் கிளிக் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது எல்லாமே மவுஸில் பண்ணுறீங்க. டைப்பிங் ஒர்க்கு மட்டும்தான் உங்களுக்கு கீபோர்டு தேவைப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன், டைப் பண்ணுற பாருங்க, wasteagm. ஸோ நீங்கள் நோட் பேட் எதுவாக இருந்தாலும் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இந்த ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டு வந்து யூஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா எல்லா வயசுலையுமே இருக்குது, விண்டோஸ் 7 XP 8 10 எல்லா வயசுலையுமே இருக்குது. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன், ஒரு 2 டேஸ் 3 டேஸுக்கு அந்த நேரத்தில் கீபோர்டு இல்லை என்கிட்ட அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அடுத்த ஒரு கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் வீடியோவில், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.